அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஏழு இரண்டாயிரத்தி பத்தொம்பது செவ்வாய்க்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் அன்பர்கள் பலர் ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் கார் எதை போன்ற எண் எனக்கு வேண்டும் இதுதான் அதிர்ஷ்ட நம்பர் என்று குறித்து கொடுத்து விடுகிறார் ஜோதிடர் நாம் வண்டியை பார்க்கிறோம் அந்த எண்ணை மட்டும் பார்ப்பதா அதற்கு முன்னால் வருகின்ற அந்த ஆங்கில எழுத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டுமா எப்படி பார்க்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது என்று பல அன்பர்கள் கேட்கிறார்கள் என்று ஆட்கள் அளவு கார்கள் வந்துவிட்டன அவரவருக்கு ஒரு கார் என்பது மிக மிக அவசியமாகிவிட்ட ஒரு காலம் இந்த காலம் ஒவ்வொரு காருக்கும் கார் நம்பர் கொடுக்கப்படுகிறது உதாரணமாக டிஎம்யூ நாற்பது ஐம்பது என்று வைத்துக்கொள்ளுங்கள் இப்பொழுது டி என் லெவன் என்னவோ வருகிறது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் டிஎம்யு நாற்பது ஐம்பது என்று வைத்த இவர் என்ன கேட்கிறார் இந்த நாற்பது ஐம்பது கூட்டினால் ஒன்பது வருகிறது இந்த ஒன்பது தான் அந்த காரின் எண்ணா அல்லது டிஎம்யு இந்த டிக்கு நான்கு எம்முக்கு நான்கு யூக்கு ஆறு ஆக மொத்தம் ஐந்து வருகிறது இதை கூட்டி பார்த்து அந்த எண்ணும் ஐந்தாகவே வருகிறது இதுவா எது என்று கேட்கிறார்கள் அன்பர்களே அந்த பலகையில் யூ நாற்பது ஐம்பது என்று இருந்தால் எல்லாவற்றையுமே கூட்டி பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் சரியாகும் அதுதான் அந்த காரினுடைய எண் ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்கும் எண்கள் உண்டு ஏஐஒய்ஜேக்யூ நம்பர் ஒன் பிகேஆர் நம்பர் டூ சிஜிஎல்எஸ் நம்பர் த்ரீ டிஎம்டி நம்பர் ஃபோர் இஹெச்என்எக்ஸ் நம்பர் ஃபைவ் யுவிடபிள்யூ நம்பர் சிக்ஸ் ஓஇஜட் நம்பர் செவன் பிஎஃப் நம்பர் எட்டு ஒன்பதுக்கு நம்பர் கிடையாது இதை இந்த எழுத்துக்களுக்கும் பார்க்க வேண்டும் இதை பார்த்து கூட்டி அதை ஒற்றையாக்கி அந்த எண் தான் அந்த காருடைய எண் இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும் நியாயமான சந்தேகம் அறிவுபூர்வமான சந்தேகம் அதே அந்த பலகையில் கவர்மெண்ட் கார் என்று சொன்னால் ஜி என்று போட்டிருப்பார்கள் அது வேறு ஏதேனும் ஒன்று கூட போட்டிருக்கலாம் இந்த டிராவல்ஸ் அது ஏதேனும் போட்டிருக்கலாம் அவைகளையும் சேர்க்க வேண்டுமா என்று அருமையான ஒரு சந்தேகம் சிலருக்கு உதிக்கும் அதாவது ஆர்சி புத்தகத்திலே எந்த எண் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அந்த எண் தான் அந்த காரின் எண் என்று வைத்துக் அதில் ஜி போட்டிருந்தாலோ அல்லது வேறு ஏதேனும் எழுத்துக்கள் இருந்தாலோ அதை கணக்கில் நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது ஆர்சி புக் அதில் அந்த காருக்கு என்ன எண் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறதோ அதுதான் அந்த காருடைய எண்ணாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் வெறும் எண்களுக்கு மட்டும் அல்ல அந்த ஆங்கில எழுத்துக்கள் அது சீரியளம்ப சொல்கின்றன அதையும் சேர்த்துத்தான் பார்க்க வேண்டும் அதுதான் அந்த காரினுடைய எண் ஆகும் அன்பர்களே இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே இன்றைய தினம் வித்தை நிறைந்த ஒரு பேச்சால் நீங்கள் எடுத்த காரியம் நல்லபடியாக முடிவதாக காட்டுகிறது உங்களது விளக்கங்களை கேட்டு நீங்கள் என்ன விரும்புகின்றீர்களோ அந்த விருப்பத்திற்கு பலர் ஒத்து வருவார்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களே எதிர்பார்த்த பலன் உங்கள் முயற்சியில் இன்று கிடைப்பதாக காட்டவில்லை நீங்கள் எதிர்பார்த்தது வேறு ஆனால் நடந்தது வேறாக இருக்கிறது உங்கள் முயற்சியில் குறையில்லை ஏதோ ஒரு காரணத்தால் அது வெற்றியை தரவில்லை இதுதான் இந்த நாள் உங்களுக்கு மிதுன ராசி அன்பர்களே நாளைய கணிப்பை இன்றைய தினம் நீங்கள் சரியாக சொல்லும் நாள் இந்த நாள் இப்படி இருக்கிறது இப்படி போகிறது இப்படித்தான் முடியும் என்று முடிவை முன்கூட்டியை நீங்கள் சரியாக சொல்லும் நாள் இந்த நாள் கடக ராசி அன்பர்களே இன்றைய உங்களது சிந்தனை செயல்பாடு அனைத்துமே நல்ல லாபத்தை தருவதற்குண்டான செயல்களை பற்றியதாக இருக்கும் தேவையற்ற கருத்துகளுக்கு இன்று இடமில்லை சிந்தனை இல்லை நல்ல லாபம் தரக்கூடிய விஷயங்களில் மட்டுமே உங்களது கருத்தை செலுத்துவீர்கள் வெற்றிகரமாக சிம்ம ராசி அன்பர்களே விரயம் உண்டு குறிப்பாக எந்த வேலையை நீங்கள் செய்கின்றீர்களோ அந்த வேலை என்ன பலனை தரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ அது நடப்பதாக காட்டவில்லை செய்யும் தொழிலில் இரக்கம் தெரிகிறது கவனம் ராசி அன்புகளை நல்ல லாபம் உண்டு செயற்கரிய ஒரு செயலை செய்ய ஆரம்பித்து ஆரம்பித்த நாளிலேயே நல்ல லாபத்தை பார்க்கும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு காட்டுகிறது துலாம் ராசி அன்புகளை தொழில் சாணத்தில் ஆற்றுகின்ற பணியில் ஒரு நூதன வழியை கடைப்பிடித்து எல்லோரும் பாராட்டும்படியான ஒரு நாளாகவும் எடுத்த காரியம் வெற்றி பெறுவதாகவும் காட்டுகிறது இந்த நாள் மிக மிக நல்ல நாள் உங்களுக்கு விருச்சகராசி அன்புகளை நீங்கள் மதிக்கத்தக்க ஒருவரின் ஆலோசனையை கேட்டு மற்றும் அவர் ஆசையை பூர்த்தி செய்யும் வகையில் ஒரு காரியத்தை செய்து அந்த காரியத்தால் பல மங்கள விஷயங்கள் நல்லபடியாக முடிந்தன என்ற ஒரு செய்தியையும் கேட்டு பரமானந்தமடையும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே கேட்பார் பேச்சை கேட்டு வழக்கமான உங்களது வழியை சற்றே மாற்றி கஷ்டப்படும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது தேர்ந்தெடுக்கும் பாதை சரியானதுதானா என்பதை மீண்டும் ஒரு முறை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று மகர ராசி அன்பர்களே ஒரு பட்டம் விருது பெறுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது ஒரு நல்ல விஷயத்தை செய்யப்பட வேண்டிய நல்ல விஷயத்தை திறமையாக செய்து முடித்தமையால் ஒரு விருது ஒரு பட்டம் இன்று நீங்கள் பெறுவீர்கள் கும்பராசி அன்பர்களே தேவையற்ற வீண் பிரச்சனை வீண் பகை இன்று வரலாம் வரும் இன்று சொத்து விஷயங்கள் ஆபரண விஷயங்கள் வாகன விஷயங்கள் இந்த விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இவைகளால் சற்று அதிகப்படியான தேவையற்ற செலவுகள் இன்று ஏற்படலாம் மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் வெற்றியை தருகிறது அந்த வெற்றி நீங்கள் மட்டும் பெரும் வெற்றியாக இருக்காது இன்னும் சிலரும் சேர்ந்து பெறுவதாக இருக்கும் பலருக்கும் நன்மை தரும் பலருக்கும் வெற்றியை தரும் ஒரு நற்செயலை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன்